எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ நான் சொல்ல போகிறது என்னதுன்னா, சுவையான தட்டுவடை செய்கிறது எப்படி. சாயந்தரம் குழந்தைங்கள ஸ்கூல் விட்டு வந்தவனையே எப்பொழுது நம்ம கடையில் வாங்க முடியாது இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி நம்ம தட்டுவடை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான், மொறுமொறுப்பான தட்டுவடை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்களும் இதை கேட்டு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தாக்கா, அரிசி மாவு 2 கப்பு, உளுத்தம் பருப்பு மாவு 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு, கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, கறிவேப்பிலை சிறிது, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போதும், வெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூனு இருந்தால் நல்லாயிருக்கும், எண்ணெய் வந்து பொரிப்பதற்கு தேவையானது. இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கடலை பருப்பு என்ன பண்ணணும், ஊற வச்சிடணும், 1 மணி நேரம் ஊற வச்சு அது நல்லா கழுவிட்டு காய வச்சிடணும். அதற்கு அடுத்ததான் ஒரு கடாயில் அரிசி மாவு, உளுத்தம் பருப்பு மாவு, மிளகாய் தூள், கடலை பருப்பு, கறிவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் மற்றும் வெண்ணெய், வெண்ணெய் இருக்குதுங்களா, அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவு கெட்டியாக நல்லா பதமாக பிசைஞ்சிக்கணும். அதற்கு அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு சிறிய எலுமிச்சைப்பழ அளவு மாவு எடுத்து, அந்த தட்டையாக ஒரு எலுமிச்சைப்பழ அளவு கூட வேணாம், ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு எடுத்து நல்லா தட்டையாக தட்டிக்கணும். தட்டிட்டு தட்டையாக தட்டி தட்டி வச்சுக்கணும். ஒரு வாணலி, அதற்கு அடுத்ததாக வாணலியில் வாணலி எடுத்து அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு, பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்காது. எண்ணெய் காஞ்சதும் அதில் தட்டி வச்சுள்ள தட்டுவடையெல்லாம் எடுத்து போட்டு பொன்னிறமாக வந்ததும் பொறிச்சு எடுக்கணும். இதே போல் நம்ம எவ்வளோ தட்டி வச்சுருக்கோமோ அது அத்தனையும் போட்டு பொறிச்சு எடுத்தாக்கா சுவையான தட்டுவடை தயார். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எழுதுங்க. தேங்க்யூ.